நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கு விசேட அறிவித்தல்கள். மாவீரர் நாளுக்கு தடை விதித்ததை எதிர்த்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அடுத்த வருடம் பால்மா இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படலாம். ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள். அரச ஊழியர்களுக்கு நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் வழங்கும் போது அவர்களது வதிவிடத்தை கொண்ட மாவட்டங்களுக்கே முன்னுரிமை வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பட்ஜெட் உரையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் அரச ஊழியர்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக சூரிய மின்சக்தியை பெற்றுக்கொள்ளும் விசேட கடன் திட்டம் ஒன்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. நிறைவேற்று தரமில்லாத அரச ஊழியர்கள் அலுவலக நேரத்தின் பின்னர் ஏனைய தொழில்களில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. வெளிநாட்டு தொழில் வாய்ப்பை நாடுபவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு கொடுப்பனவுடன் கூடிய விடுமுறை வழங்கப்படும். அரச ஊழியர்களின் வீடமைப்பு மற்றும் ஆதன கடன்களுக்கு வங்கிகளால் அறவிடப்படும் வட்டியை ஆகக்கூடியது 7% குறைப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரச ஊழியர்கள் மாதம் 3000 ரூபாய் முதல் 4700 ரூபாய் வரையில் சேமிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவீரர் நாளுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தையோ அல்லது தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளையோ காரணம் காண்பித்து எதிர்வரும் 25ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை நிகழவிருக்கும் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடை செய்ய முயற்சிக்கக்கூடாது என்று வடக்கு மாகாண முதல்வர், பிரதி பொலிஸ்மா அதிபர் மற்றும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருக்கு கட்டளை வழங்குமாறு கோரி யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் தலையீட்டு நீதி பூரணை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஓரில் தமது பிள்ளைகளை இழந்த பெற்றார்கள் தமது சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஊடாக இந்த நீதி பூரணை மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இதற்கான அறிவித்தல் எதிர் மனுதாரர்களுக்கும் மனுதாரர்களின் சட்டத்தரணியால் பதிவு தபால் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகின்றது. பால்மா இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படலாம். அரசின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உள்நாட்டில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல்வேறு யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. அத்துடன் பால்மா இறக்குமதிக்கும் மட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து பால்மா இறக்குமதியை தடை செய்யும் நடவடிக்கையை அரசு எடுப்பதற்கான முன்னகர்வாகவே இதனை செய்துள்ளது என சுட்டிக்காட்டப்படுகின்றது. பிரதமர் முன்மொழிந்த வரவு செலவு திட்டத்தில் பால் பண்ணையாளர்களுக்கு ஆண்டுக்கு 7.5% வட்டியில் 5 லட்சம் ரூபாய் வரையில் கடன் வழங்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. திரவப்பால் நுகர்வு மற்றும் பாற்பொருள் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு உள்நாட்டு பாற்பண்ணையாளர்களுடன் இணைந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டு திரவப்பால் சேகரிப்பில் தயாரிப்பு கம்பெனிகளால் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டை 3 வருட மதிப்பு குறைப்பதனை அனுமதிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் பால்மா இறக்குமதிக்கு பதிலாக பால்மா ஏற்றுமதி செயல்முறையை அறிமுகப்படுத்துவதற்கான சலுகை கடன்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. நேர்களே, நீங்கள் இணைந்திருந்தது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழ் செய்தி சேவையுடன். மேலும் பல தகவல்களை பெற்றுக்கொள்ள ஸ்டார் நியூஸ் தமிழ் செய்தி சேவைக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.